வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்ணல பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்ணல பொங்கிட துணை வந்தானே விதை சுத்திகரிப்பு நிலையம் மூலம் விதை சுத்திகரிப்பில் வெற்றி கண்ட விவசாயி திரு எல் பிலிப்ஸ். இவர் திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஆவார். தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் விதை சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலோடு செயல்படும் வேளாண் விளைபொருள் குழுக்களினால் உற்பத்தி செய்யப்படும் விதைகளை சுத்திகரிப்பு செய்து விதை சான்றளிப்பு துறையின் மூலம் விதை சான்றினை பெற்று அதனை வேளாண் பெருமக்களுக்கு வழங்கி அதன் மூலம் தனது பொருளாதாரத்தினை உயர்த்தி கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது வந்து என்எல்எஸ் சீட் ப்ராசஸிங் யூனிட்னு தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழே ப்ராசஸிங் யூனிட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். சிறுகமணி ஆராய்ச்சி நிலையம் திருச்சிராப்பள்ளி அவங்களுடைய கைட்லைன்ஸில் இருக்கிற விவசாயிகள் குழுக்கள் கொண்டு வர்ற சீடுகளை வந்து சுத்தம் பண்ணி அந்த திருமங்கலம் நகர் அவங்களூர் புறத்தாக்குடி மகிழம்பாடி இந்த மாதிரி சுற்றுவட்ட கிராம விவசாயிகளுக்கு நாங்கள் நேரடியாகவே எங்களுடைய விதையை வந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயிகள்டேருந்து குழுக்கள்லேருந்தே வாங்கி எங்கள் யூனிட்லேயே ப்ராசஸ் பண்ணி தமிழ்நாடு விதை சான்றுத்துறை மூலியமாக சர்டிஃபிகேஷன் பண்ணி அதை வந்து நாங்கள் நேரடியாக விவசாயிகள் கொடுக்கறதுனால இடைத்தரகர்களுடைய லாபம் கம்மியாகுது. ரெண்டாவது, சிறுகமணி ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து நாங்கள் வாங்கி ஃபவுண்டேஷன் போட்டு அதிலிருந்து கிடைக்கிற சீடை தான் நம்ம வந்து சர்டிஃபை பண்ணி நாங்கள் விவசாயிகளுக்கு நேரடியாக கொடுக்குறோம். தமிழ்நாடு சர்டிஃபிகேஷன் வந்து 3 தடவை 4 தடவை வந்து அதை வெரிஃபை பண்ணி இது சீடுக்கான சான்று அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். அவங்களும் விவசாயிகளும் பல தடவை எங்களுடைய அந்த என்எல்எஸ் சீட்ஸ் ப்ராசஸிங் யூனிட்டில் வாங்கி நல்லா அதிக மகசூல் பெற்றவங்கள்லாம் திரும்ப திரும்ப வந்து கேட்டு வாங்கி பயனடைகிறாங்க. இது மட்டும் திருச்சி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் என்னுடைய இந்த குழுக்கள் மூலியமாக வாங்கி கொடுக்குற சீடை நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கொடுக்குறோம். குறிப்பாக மாரநேரி, ஒரத்தநாடு, கரம்பக்குடி, புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த கரம்பக்குடி அந்த மாதிரி ஏரியாவில் நாங்கள் நிறையா இது மாதிரி டைரெக்டாக அங்கேயும் விவசாயிகளுக்கு நாங்கள் டைரெக்டாக தான் கொடுக்குறோம். முகவர் கிடையாது, எல்லா இடங்கள்லையுமே டைரெக்டாக கொடுக்குறோம். இந்த வருஷம் திருக்காட்டுப்பள்ளி ஏரியாலையும் நிறையா விவசாயி வந்து கேட்டிருக்கிறாங்க, முன்னாடியே உங்கள் சீடை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் இன்னும் அதிகமான ஃபவுண்டேஷன் இந்த வருஷம் ஒரு 50 ஏக்கர் அளவுக்கு ஃபவுண்டேஷன் சீடு வாங்கி விவசாயிகளுக்கு குழுக்கள் மூலியமாக நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். பொதுவாக நகரம் நெய்க்கு போய் திருமங்கலம் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து இந்த ரோ பிளான்டிங் வந்து அதிகமாக நடக்கிறதுனால நமக்கு சீடு வந்து நல்ல தரமான சீடாக எங்களால் உற்பத்தி பண்ண முடியுது. அதனால் ஈல்டும் வந்து விவசாயிகளுக்கு ஒரு ஆவரேஜ், அதாவது பிபிடின்னு சொல்கிற அந்த ரகம் வந்து 60 கிலோ கொண்ட ஒரு மூட்டை வந்து 50-55 மூட்டை சராசரியாக அறுவடை இயந்திரம் மூலம் அறுவடை பண்ணும் பொழுது விவசாயிகளுக்கு கிடைக்கிது. இது ஒரு நல்ல மகசூலாக இருக்குது. இந்த தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தில் ஜேடி ஆஃபீஸ் மூலயமா என்கிட்ட வந்து சொன்னாங்க, இது மாதிரி சீட் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு சப்சிடி இருக்குது, நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனால இந்த சீட் ப்ராசஸிங் யூனிட்டை ஆரம்பித்தேன். இப்போ வந்து அதுக்கு மானியமாக வந்து அந்த மெஷினரிஸ் அட்டகங்கள் அப்புறம் அந்த இப்போ இது தளவாட பொருட்கள் வாங்கிறதுக்காக மொத்த செலவினத்தில் ஒரு 50%, அதாவது 560,000 ரூபா வரைக்கும் எனக்கு வந்து மானியமாக கொடுத்தாங்க. அது ரொம்ப உபயோகரமாக இருந்தது. அதனால் நாங்களும் வந்து லாப நோக்கு இல்லாமல்
விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் குழுக்களாக சேர்ந்து ஒரு நல்ல தரமான விதையை தயார் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். விவசாயி எல் பிலிப்ஸ் அவர்களை 0985420653 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலையம் 2004 முதல் செயல்பட்டு வருகின்றது. கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கி வருகின்ற புதிய ரகங்களையும் புதிய தொழில்நுட்பங்களையும் விவசாயிகளுக்கு வழங்கி வருகின்றது. அது மட்டுமின்றி புதிய தொழில்நுட்பங்களை செயல் விளக்க திடல்கள் மூலமாக செய்து காண்பிக்கப்படுகின்றன. மேலும் ஊடுபயிர் சாகுபடி தொழில்நுட்பங்களையும் விவசாயிகளுக்கு வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பணிகள் குறித்து இந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே சோழன் அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். அன்பார்ந்த வேளாண் பெருங்குடி மக்களே, திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சார்ந்த வேளாண்மை அறிவியல் நிலையமானது மத்திய அரசின் ஐசிஏஆர் நிறுவனத்தின் நிதியுதவியுடன் கடந்த 1/8/2004 முதல் செயல்பட்டு வருகிறது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகளின் விவசாய தொழில்நுட்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் மேலும் விவசாயம் சார்ந்த கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு போன்ற பல்வேறு உப தொழில்களை பற்றிய அறிமுகத்தை ஏற்படுத்தி அவற்றின் தொழில்நுட்பங்கள், தொழில்நுட்ப ஆலோசனைகளை போன்றவற்றை பரவலாக்கி விவசாயிகளின் பொருளாதாரத்தையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்கான பங்களிப்பை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். எங்களது வேளாண்மை அறிவியல் நிலையம் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. நாகை தஞ்சை சாலையில் திருவாரூருக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவேயாக இங்கே அமைந்துள்ள இந்த நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலையமானது பல்வேறு புதிய ரகங்களை விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்தி பிரபலப்படுத்துவதிலும் வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பங்களை பிரபலப்படுத்துவதிலும் கடந்த 8 ஆண்டுகளாக சீரும் சிறப்புற பணியாற்றி கொண்டு வருகிறது. குறிப்பாக நெல் ரகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆடுதுறை 49, ஆடுதுறை 50, ஸ்வர்ணா சப்பன் எனப்படுகின்ற நீண்டகால வெள்ளம் மற்றும் வளர்ச்சியை தாங்கக்கூடிய நெல் ரகம், தற்பொழுது இந்த 2013 வெளியிடப்பட்ட குறுகிய கால நெல் ரகமான கோ 51 ஆகிய 4 முக்கிய நெல் ரகங்களை கடந்த 4 ஆண்டுகளாக விவசாயிகளிடையே முதல்நிலை செயல் விளக்க திடல்கள் மூலமாகவும் செயல் விளக்கங்கள் மூலமாகவும் பயிற்சிகள் மூலமாகவும் பிரபலப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த ஸ்வர்ணா சப்பன் என்ற நெல் ரகமானது திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, கோட்டூர் போன்ற கடலோர பகுதிகளில் மழை ஏற்படும் பொழுது சுமார் 10-15 நாட்களுக்கு வெள்ளத்தில் மூழ்கி நின்றாலும் CR 1009 என்று சொல்லப்படுகின்ற பொன்மணி நெல் ரகத்தைப் போலவே நல்ல மகசூலை கொடுக்கின்றது. 2013 குறுவையில் கோ 51 என்ற குறுகிய கால நெல் ரகத்தை கோயம்புத்தூரிலிருந்து வெளியிடப்பட்டது. அதை நாங்கள் மேலநத்தம் என்ற கிராமத்தில் ஒரு விவசாயிடம் கொடுத்து பரிசோதித்து பார்த்த பொழுது சுமாராக அவர் 7 டன், ஒரு ஹெக்டேருக்கு 2.5 ஏக்கருக்கு 7 டன் மகசூல் எடுத்தார். இதை போன்ற விவசாயத்தில் மட்டுமல்லாமல் தோட்டக்கலையிலும் நாங்கள் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். உதாரணத்திற்கு இங்கே திருவாரூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 ஹெக்டேரில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டிருக்கு. அதில் ஊடு பயிராக கொக்கோவை அறிமுகப்படுத்தினோம். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் விவசாயிகள் நல்ல லாபமடைந்துள்ளார்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் மட்டுமல்லாமல் வேளாண்மை அறிவியல் நிலையம் மட்டுமல்லாமல் சில தனியார் நிறுவனங்களுடன் கூட்டு ஏற்படுத்தி கொண்டு விளைகின்ற கொக்கோவை அவர்கள் எடுத்துக்கொள்ளுமாறும் நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல் இந்த ஆண்டு தென்னந்தோப்புகளில் பன்னியூர் 1 என்று சொல்லப்படுகின்ற மிளகு ரகத்தினை ஊடு பயிராக 2 தென்னை மரங்களுக்கு இடையில் அல்லது தென்னை மரத்திற்கு மேலே ஏற்றிவிட்டு
அதன் மூலமாக விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதற்கான திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். அதே போன்று தென்னந்தோப்புகளில் நம்ம எலிஃபண்ட் ஃபுட்யாம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், கரணைக்கிழங்கு சட்டிக்கரணைன்னு சொல்கிறோம்ல, அந்த சட்டிக்கரணை கிழங்கு மூன்று ரகங்களை அறிமுகப்படுத்தியுள்ளோம். அதே போல் நிழல்வலை குடிலில் குடமிளகாய் சாகுபடி, மஞ்சள் சாகுபடி, சம்பங்கி சாகுபடி போன்ற புதிய புதிய தோட்டக்கலை பயிர்களை திருவாரூர் மாவட்டத்திற்கு அறிமுகப்படுத்தியதில் எங்களது வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பங்கு மகத்தானது. முனைவர் கே சோழன் அவர்களை 0944384767 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.